20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இங்கிலாந்து அணியினர் விளையாடிய விதம் அருமையாக இருந்ததாக நியூசிலாந்து அணியின் கேப்டன் வில்லியம்சன் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிஸ்பெயினில் நேற்று நடந்த 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி கேப்டன் ஜோஸ் பட்லரும் அலெக்ஸ் ஹாலஸும் தொடக்கம் முதலே அதிரடி காட்டினர். பட்லர் 8 ரன்னில் வழங்கிய கேட்ச் வாய்ப்பை வில்லியம்சன் அந்தரத்தில் பறந்து பிடித்தபடி பந்தை நழுவவிட்டார். இதையடுத்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுக்கு 179 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 180 ரன்கள் எடுத்தால் வெற்றி எனும் இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுக்கு 159 ரன்களை எடுக்க முடிந்தது. இதனால் இங்கிலாந்து 20 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அரையிறுதி வாய்ப்பை தக்கவைத்துக் கொண்டது. வெற்றி குறித்து பேசிய இங்கிலாந்து கேப்டன் ஜோஸ் பட்லர், நாங்கள் 160 முதல் 165 ரன்கள் வரை எடுக்க வேண்டும் என திட்டமிட்டதாகவும் அதையும் தாண்டி 179 ரன்களை எட்டியது நல்ல ஸ்கோர் எனவும் தெரிவித்தார். தோல்வி குறித்து பேசிய நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சன், எங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி அதிரடியாக விளையாட விடாமல் இங்கிலாந்து பவுலர்கள் கட்டுப்படுத்திவிட்டதாகவும் இருப்பினும் இங்கிலாந்து அணியினர் விளையாடிய விதம் அருமையாக இருந்ததாகவும் தெரிவித்தார்.